திவ்யா சந்திர கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு கன்ஃபியூஷன், தனக்குள் இருப்பதுதான் தெய்வம் என்று சொல்றீங்க, பட் கோவில் சென்று வழிபாடு செய்ய தேவையில்லை, இல்ல அவர்கள் தெய்வம் இல்லையா? 100% இறைவன் எனக்குள்ள இருக்கிறாரு. இப்ப பூர்வ மத்தியத்துக்குள்ள ஜோதியா இருக்கிறாரு, நான் சொல்லிட்டேன். வீட்லயே உட்கார்ந்து தவம் பண்ணுங்க, பண்ணிருக்கீங்களா நீங்க? தியேட்டருக்கு போவீங்க, ஊர் சுத்துவீங்க, ஜாலியா இருப்பீங்க, மறுபடியும் இறைவனோட போய் கனெக்ட் ஆனா ஏதோ ஒரு பிளேஸ் வேணும்ல, ஒன்று கூடுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸும் நீங்க எல்லாருமே சந்திக்கிறதுக்கு ஒரு ஒரு பிளான் போடுறீங்களா, இந்த ஊருக்கு போகணும், கொடைக்கானல் போகணும், நான் வந்து ஊட்டி போகணும், அங்க போனா ஒரு ரூம் போடணும், ரூம்ல உட்காந்து ஜாலியா கதை அடிக்கணும், நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்லாம் உங்களுக்கு தோணுது இல்ல. டைம் பாஸ் பண்றதுக்கே ஒரு இடம் தேவைப்படுது. இப்ப என் கேள்வி என்னன்னா, இறைவனை பாக்குறதுக்கு ஒரு இடம் வைக்கிறத என்ன தப்புன்னு வந்து நான் கேக்குறேன். சித்தர்கள் வந்து ஒண்ணு தவறான ஆட்கள் வந்து கிடையாது. அதாவது 24 மணி நேரம் நான் வீட்லயே இருக்கும்போது வீட்டை சார்ந்த அனுபவம், வீட்டை சார்ந்த எண்ணம், வீட்டை சார்ந்த எண்ணங்கள், என் பொண்டாட்டி பேசுற பேச்சு, என் புருஷன் பேசுற பேச்சு, என் குழந்தைங்க பேசுற பேச்சு, இதுலயே ஓடி 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 ஆல்ரெடி வீட்டுல வந்து வேற மாதிரி வைப்ரேஷன் இருக்கும், அங்க வேற மாதிரியான எண்ண அலைகள் போடும்போது என்னால உட்கார முடியாம இருக்கு. இப்ப இதுல போய் அவன் வந்து மெடிடேஷன் பண்றான்னா அவன் வேற லெவல். அப்ப முதல்ல ஒரு ஃப்ரீனஸ் அவனுக்கு தேவைப்படுது. அப்போ கோவில் மாதிரியான இடங்களோ இல்ல மசூதியோ இல்ல வந்து சர்ச்சஸோ போகும்போது ஆல்ரெடி மந்திரங்கள் ஓதி அங்க வந்து புனித நீர் அது இதுன்னு பண்ணி ஏதோ ஒரு உச்சாடனங்கள் பண்ணும்போது ஒரு அமைதி நிலையில வச்சிருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது எனது மனம் ஆட்டோமேட்டிக்காவே அமைதி நிலைக்கு போகும், அதுக்கான தயார் நிலையில இருக்கக்கூடிய இருக்கு. அதனாலதான் அங்க போனோடனே ஈஸியா நான் கனெக்ட் ஆகுறேன். கல்லு இப்பயும் சொல்ற நட்டக்கல்லு பேசுமோ நாதன் உள்ள இருக்கு. நீங்க உள்ள போய் பிள்ளையார பாக்குறீங்கன்னா அந்த கல்லு பிள்ளையார் இல்ல. நீங்க உள்ள போய் துர்கைய பாக்குறீங்க, அம்பாலை பாக்குறீங்க, அங்க இருக்கிற கல்லு துர்கையோ அம்பாலோ கிடையாது. அந்த கல்லு பண்ணிருக்காங்கன்னா கூட அதுல ஒரு சில ஆற்றலை ஏத்தி இறைவனுடைய பிரபஞ்ச சக்தி அதுல செலுத்திருப்பாங்களே, பிரபஞ்ச ஆற்றல் தான் இறை, கல் இறை கிடையாது. அப்ப என்ன இருந்தாலும் கூட இறைவன் வந்து மனித ரூபத்துல, மனிதனுக்குள்ள இறைவன் இருக்கான்றதான் மனித ரூபத்துல கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது இப்ப பாருங்க, நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சொன்னேன், கண்ணுக்கே தெரியாத இறைவனை எப்படிங்க நம்பரு நீங்க தான் கேக்குறீங்க. அப்ப உங்களுக்கு கண்ணுக்கு காட்சியா நான் ஏதோ ஒண்ணு காட்ட வேண்டியதா இருக்குல்ல. அப்போ எங்கேயோ பார்த்து போக்கஸ் பண்ணுனா கஷ்டமா இருக்கு. கல்லை காமிச்சு போக்கஸ் பண்ண உடனே மனம் ஒருநிலைப்படுதல. அப்ப என்ன நினைச்சுக்கிறான், கல்லை பார்த்து போக்கஸ் பண்ணும்போது இப்ப விநாயகர் சிலையை பார்த்து அவன் போக்கஸ் பண்றான்னு, விநாயகர் எனக்கு இது கொடுன்னு விநாயகர் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறான். விநாயகர் கொடுக்கல, விநாயகர் எனும் தத்துவம் மன உருக்கத்தோடு வேண்டியதனால் அந்த இடத்துக்கு போகும்போது மனம் ஒருநிலைப்படுது. விநாயகர் எனக்கு அதை கொடுன்னு சொல்லும் போது அந்த இடம் சப்போர்ட் பண்ணுது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கு தான் மனம் ஒருநிலைப்பட்டோன்னு மனம் ஆன்மாவுடன் இணைகிறது. அந்த செகண்ட் எப்ப நடக்கும், அது இணைஞ்சிருச்சுன்னா படாருன்னு கொடுத்துரும். ஓகே, சோ உங்களுக்கு கொடுப்பது அனைத்தும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாதான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஆற்றல்கள், ஒரு சில தேவதைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு, நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல்களுக்கு செவிசாய்க்கும், சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, அதனாலதான் நம்ம வந்து நம்ம பொதுவா எந்த இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்றோமோ அந்த இடத்துலயே வந்து அதிகமா பண்ணுங்க, அதே இப்ப விருப்பினா அதே விருப்பிலே அதிகமா பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணமும் இது. காரணம் என்னன்னா, வைப்ரேஷன் உடனே நீங்க கனெக்ட் ஆயிருவீங்க, உடனே கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா இப்ப கோயில போன உடனே உட்காந்த உடனே எப்படி நம்ம ஈஸியா கனெக்ட் ஆகிறோமோ அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இங்கே இருக்கும், 100% இருக்கும். ஓகே, அதுக்குதான். ஓகே, சிறப்பு. சேகர் கேள்வி கேக்குறாரு, அண்ணா பூர்வ மத்தியில தீபம் போல் ஒளி வருது, அதுக்கு என்ன அர்த்தம் அண்ணா அப்படின்னு கேக்குறாரு. எல்லாம் வந்து இதுதான் அருட்பெருஞ்சோதி, நம்ம நினைச்சுக்க கூடாது. அது ஒளி வரும் போகும், பரம்பொருள் யோகமோ வாசி யோகமோ குண்டலின் யோகமோ எது செய்தாலும், நம்ம அந்த தீபத்தை பார்க்கும் பயிற்சி எது செய்தாலும் கூட நிச்சயமாக அந்த பூர்வ மத்தியத்தில் ஒளி வந்து வந்து போகும். ஏன்னா அது அதை நோக்கிதான் நம்ம பயணம் பண்ணி உள்ள போனோம். பட் அது நிரந்தரம் கிடையாது. அதுல அதிகமா வந்து அது எனக்கு இது தெரிஞ்சிருச்சு அது தெரிஞ்சுன்னு பெருமை அடிச்சு கொள்ளாம நம்ம வந்து அடுத்த கட்டம் மூவ் பண்ணி போகணும். அதெல்லாம் நிரந்தரம் இல்ல. இது வந்து விவரிக்க முடியாத மாபெரும் சுவைமிக்க பழம் இது. இதுக்கு எண்டே கிடையாது. மேல மட்டும் தொட்டு நக்கி பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லி நம்ம இதை விட்டுறக்கூடாது. முழுதுமாக சுவைத்து பார்க்க, சுவைக்க சுவைக்க தீராத பழம் இது ஆன்மீகம் என்பது. முழுதுமாக சுவைத்து பார்க்க வேண்டும். அப்படி சுவைக்கிறதுக்கு நின்ற கூடாது. அதற்கும் அப்பால், அதற்கும் அப்பால், அணுவிற்குள் அணுவாய், அப்பாலுக்கு அப்பால இன்னும் போய் போய் பார்க்கணும். அதுக்கு இதெல்லாம் முழுவதுன்றதே அங்க முடிவில்லாததான் முடிவில்லாததான் முடிவுதான். வள்ளலாரே எழுதுறாரு, என்ன எழுதுறாரு, என்னால எந்த கண்டுபிடிக்க முடியலங்கிறாரு, அது போய்கிட்டே இருக்குங்கிறாரு. இவ்வளவுதான் சொல்லி யூகிக்க முடியும் என்னாலே தவிர இது இவ்வளவுதான் எண்டு போக முடியல. அப்ப இறை தத்துவம் எவ்வளவு பெரிய தத்துவமாக இருக்கிறது. அப்ப சுவைச்சுக்கிட்டே இரு, அவ்வளவுதான் அவ்வளவுதான். இது வேற மாதிரி வலி வேதனை இல்லாம அதை நம்ம சுவைச்சுட்டு டீப்பா வந்து போக முடியும். எண்டை வந்து இதை வந்து நம்மளால வந்து கணக்கு போட முடியாது. ஓகே,